Good morning, students. Welcome to our computer class. Today we will learn about floppy disk, hard disk, output device, monitor, speaker, plotter, line printer, dot matrix printer, inkjet printer, laser printer. நாம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இன்புட் டிவைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ராசஸிங் யூனிட்னு அப்புறம் ப்ராசஸிங் யூனிட் பார்த்தோம். அதாவது கம்ப்யூட்டரில் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதாவது அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம்னா ஐபிஓன்னு ஞாபகம்ங்க. என்ன ஐபிஓ? ஐபிஓ இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கல, நான் தான் சொல்கிறேன். ஐபிஓனா ஐனா இன்புட், பீனா ப்ராசஸ், ஓனா அவுட்புட். ஈஸியாக ஞாபகம் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, சரியா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரும் மனுஷனும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா? மனுஷனை வச்சுட்டு கம்ப்யூட்டர் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். நம்ம எப்படி மைண்டில் நம்ம மூளையில் ஸ்டோர் பண்ணுறதுல ப்ரைமரி மெமரின்னு பார்த்தோமா? மூளையில் வந்து நம்ம என்னென்னலாம் யோசிச்சு வச்சுருக்கிறோமோ, நம்ம வந்து கற்பனை பண்ணுறது, நமக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ப்ரைமரி மெமரி மாதிரி தான். அதே நம்ம அது டெம்பரவரி பர்மனெண்ட் மெமரியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? அதே பர்மனெண்ட் நம்ம மூளையில் வந்து பர்மனெண்ட் டெம்பரவரி இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வித்தியாசமாக கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், ப்ரைமரி மெமரி வந்து நாமெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டுல ப்ரைமரி மெமரியில் வந்து நம்ம மூளை மாதிரியே தான் ப்ரைமரி மெமரின்னு பார்த்தோம். செகண்டரி மெமரி என்னென்னு பார்த்தோம், நம்ம நிறைய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு ரொம்ப முக்கியம் தேவை, ஒரு வேளை நம்ம மைண்டில் வந்து நம்ம ஞாபகம் இல்லாத விஷயங்கள இதெல்லாம் என்ன பண்ணுவோம், செகண்டரி மெமரி. அதாவது நம்ம வந்து சும்மா வேறு இதிலையோ டைரியிலையோ எழுதி வச்சுக்குவோம், அதுதான் செகண்டரி மெமரி மாதிரி. நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ப்ரைமரி மெமரி நம்ம ஒன்று குழம்பிக்கு வர மூளையில் நம்ம ஞாபகம் இருக்கிறதுல ப்ரைமரி மெமரி. ஆனால் நம்ம மூளையில் எப்படி இருக்கும், ஃபுல்லாக பர்மனெண்ட் மெமரி. நம்ம மூளையில் டெம்பரரி மெமரி பர்மனெண்ட் மெமரின்னு இருக்கும். இதில் வந்து எப்படின்னா ப்ரைமரி மெமரி டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும் ஃபுல்லாக. அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஸ்டோரேஜ் இவ்வளோ யூஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் ஆகிடுச்சு. இப்போ செல்ஃபோன்லேயே நீங்கள் நான் சொன்னேன்ல எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும். நம்ம அதுபோல் என்ன பண்ணுவோம், நம்ம மூலையிலேயே நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரியில் எழுதி வைப்போம், இல்லைன்னா காலங்கள் இவங்களுக்கு இந்த இன்னும் பர்த்டே ஒருவேளை நான் மறந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக காலங்கள் குறித்து வைப்போம். அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டருக்கு இடம் பட்டலின்னா மூளையில் நம்ம மூளை நிறைய பெருசு. கம்ப்யூட்டர் உண்மையிலே நமக்கு மூளை ஸ்டோரேஜ் அதிகம், அதனால நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். கம்ப்யூட்டர் மூளை ஃபுல்லாக நம்பிடுச்சுன்னா என்ன பண்ணும், அது யார் எல்லையாரும் எழுதி வைக்கணும்ல, நாம் எப்படி நமக்கு ஞாபகம் இருக்கணும்னு எழுதி வைக்கணும்ல, அதனால வேறு இதில் ஸ்டோர் பண்ணுறது தான் செகண்டரி மெமரி. நாம் என்னென்ன ஸ்டோர் பண்ணலாம், டைரியில் எழுதி வைக்கலாம், காலண்டர் மார்க் பண்ணி வைக்கலாம், இல்லைனா நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம இது தேவையான இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம், செல்ஃபோனை செட் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கும் நிறையா இருக்குது, நாமளும் யோசிக்கிறது நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் செகண்டரி மெமரிலையும் கம்ப்யூட்டரை வந்து வச்சுக்கிறது மறுபடியும் எக்ஸ்ட்ரா. அதாவது ப்ரைமரி மெமரி ஃபுல்லாக நம்பிடுச்சு, எனக்கு இன்னும் இடம் இன்னும் வைக்கிறதுக்கு நிறைய ஃபைல் இருக்குது வைக்கணும்னா இந்த மாதிரி செகண்டரி மெமரியில் போட்டு வச்சுக்கலாம். செகண்டரி மெமரியில் ஃப்ளாஃபி டிஸ்க் மாதிரி நிறைய டிஸ்க், ஹார்ட் டிஸ்க்கு ஃப்ளாஃபி டிஸ்க் மாதிரி நிறையா இருக்குதுன்னு பார்த்தோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ளாஃபி டிஸ்க் இப்போலாம் இந்த மாதிரி ஃப்ளாஃபி டிஸ்க்லாம் வரல, அப்போலாம் என்ன வந்துருச்சு, சிடி சிடியாக இப்போ வரதில்ல, இப்போலாம் என்ன வந்துருச்சு, பென்ட்ரைவ் வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு, பென்ட்ரைவ். பென்ட்ரைவே குட்டியாயிருச்சு, மினி சைஸ் பென்ட்ரைவ்லாம் வந்துருச்சு. எஸ்டி கார்டு இருந்தாலும் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் இருக்கிற பென்ட்ரைவ்லாம் வந்துருச்சா, பென்ட்ரைவ்லேயும் மினி சைஸ் பென்ட்ரைவ்லாம் வந்துருச்சு. ஆ ஃபோனு ஃபோனு தான் நான் சொன்னேன்ல, கம்ப்யூட்டரில் சுருக்கி ஃபோன் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் நம்ம எஸ்டி கார்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபோனில் வந்து எப்படி நமக்கு ஃபுல்லாக நம்பிடுச்சு, நமக்கு இடையிலே நம்ம அப்பா அம்மாவோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதே தான் கம்ப்யூட்டர்லேயே. கம்ப்யூட்டர் ஃபுல்லாக மெமரிஸை நம்பிடுச்சு, ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பத்தில் முன்னே வீடியோலாம் போட்டு வைக்கிற பத்தலைன்னா நான் வந்து செகண்டரி மெமரி போவோம். ஸ்டோரேஜ் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிறது நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் ப்ரைமரி மெமரி. சரி வாங்க ஃப்ளாஃபி டிஸ்க் பார்க்கலாம். த டிவைஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டேட்டா. வி கேன் ஈஸிலி கேரி திஸ் டிவைஸ் வரவர் வி வாண்ட் டு. பாருங்கள் இந்த இது வந்து அந்த காலத்தில் இருந்துன்னு பார்த்தோமா, இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ், சின்னதாக தான் இதை ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம பென்ட்ரைவ் சிடியில் ஸ்டோர் பண்ணுற வர ரொம்ப சின்னதாக தான், சின்ன வீடியோ சின்ன கிளிப்பு வீடியோ கிளிப்பு.
அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், அந்த டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ண முடியும். இது என்ன பண்ணலாம், ஈஸியாக எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம். நம்ம எங்கே வேணாலும் நம்ம இதை சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இதுவரை பெரிய ஃப்ளாஃபிலாம் இருந்துரு. நமக்கு சின்ன ஃப்ளாஃபி தான் கொடுத்துருக்குறாங்க, அந்த பெரிய ஃப்ளாஃபி இதுவரை கம்மியாக தான் பிடிக்கும். நம்ம விரல் சைஸ், துண்டு விரல் சைஸ் இருக்கிற எஸ்டி கார்டு இதுவரை நிறையா பிடிக்கும். ஆனால் இது எப்படி, இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பூட பிடிக்கும். ஆனால் இது எங்கே வேணால் தூக்கி போய்க்கலாம், எஸ்டி கார்டு மாதிரி. என்ன எஸ்டி கார்டு வேறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் பாருங்கள். மீஸ் நான் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய ஃப்ளாப்பியில் வைரஸ் வந்ததுக்கு தானே டேப் போட்டு விட்டுவாங்களாமா மாதிரி இருக்க இடத்துல? சரி பாருங்க, ஹார்ட் டிஸ்க் த டிவைஸ் இஸ் யூஸ் டு ஸ்டோர் எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேட்டா, இட் ஈஸ் எ ஃபிக்ஸ்டு இன்சைட் அ கம்ப்யூட்டர், வி கேன் பார்ட்டிடைன் டிஸ்க் இன்டூ எ நம்பர் ஆஃப் டிவைசஸ் அண்டு ஸ்டோரேஜ் டேட்டா. இது ரொம்ப பெரிய லார்ஜ் நிறைய குவாலிட்டிஸ்லாம், ரொம்ப நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஹார்ட் டிஸ்கில். அது கம்ப்யூட்டர் சிபியூ இருக்குல்ல, அதில் அடோரதும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நமக்கு வெளில பார்த்தா தெரியாது, ஆனால் ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்கும், சிபியூக்குள்ளே இருக்கும். இது மூலமாக நம்ம நிறைய டிரைவ், நம்பர் ஆஃப் டிரைவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, நமக்கு தேவையான நிறையா ஐட்டம் நம்ம நிறைய டிரைவ்ஸாக வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, ஃப்ளாஃபி கணக்கு மூலம் இது எப்படி ரொம்ப நிறையா நிறையா விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இருக்குது. நீங்கள் ஹார்ட் டிஸ்கை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா கூகுளில் போய் பாருங்கள், அதை பற்றி இன்னும் நிறையா இருக்கும். சரி வாங்க, இதுவரையும் நம்ம இன்புட் டிவைஸ் பார்த்துட்டு இருந்தோம், செகண்டரி டிவைஸ் இன்புட் டிவைஸ் பார்த்தோம். சரியா, இதோட செகண்டரி மெமரி ப்ரைமரி மெமரி, அதாவது ப்ராசஸிங் யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது, ப்ராசஸிங் யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி இன்புட் டிவைஸ் பார்த்தோம், இன்புட் டிவைஸில் என்னென்னு பார்த்தோம், மைக்ரோஃபோன். இது மூலமாக நம்ம கமெண்ட் பண்ணலாம், வாய்ஸ் மூலமாக நமக்கு தேவையான கமெண்ட் பண்ணலாம், அதாவது வாய்ஸ் மெயில் அனுப்பிக்கலாம். நம்ம ஃபோனில் வந்து நம்ம பேசுவோம், வாய்ஸ் மெயில் வாய்ஸில் வந்து மெயில் அனுப்பலாம். ஆனால் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா, இல்லையிலே சிபியூ பக்கத்துலேயே போய் பேச முடியும், அதனால தான் இது மைக்ரோஃபோன் இருக்குது. இது மூலமாக வாய்ஸ் மெயில் அனுப்பிக்கலான்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இன்புட், இதெல்லாம் நம்ம கொடுக்குறது, நம்ம கமெண்ட் கொடுக்குறது தானே இன்புட். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்புட் டிவைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அவுட்புட் டிவைஸ் பார்க்கலாம். அவுட்புட் டிவைஸ் த டிவைஸ் தட் ஹெல்ப் டு ரிசீவ் த அவுட்புட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஆர் கால் அவுட்புட் டிவைஸ், அதாவது நமக்கு கிடைக்கிற நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு கிடைக்கிற வெளியில் கிடைக்கிற ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் ஒரு தகவலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அவுட்புட் டிவைஸ் அப்படிம்போம். நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்ன கிடைக்கும், மானிட்டர் மூலமாக நம்ம டைப் பண்ணுற பார்க்கலாம், நம்ம பார்க்க போகலாமா, அதனால் மானிட்டரும் என்னது அவுட்புட் டிவைஸ். நிறைய பேர் இன்புட் டிவைஸ்னு வச்சுக்காங்க, ஆனால் இது அவுட்புட் டிவைஸ், ஏன்னா நம்ம டைப் பண்ணுறத நம்ம ஒன்றும் அதை அந்த மானிட்டர் வச்சு வேறு எதுவும் கம்ப்யூட்டர் கொடுக்கல, கம்ப்யூட்டரை நம்மக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குதுன்னு காட்டுது, அதனால் இது மானிட்டர்னா அவுட்புட் டிவைஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த கமன் அவுட்புட் டிவைஸ் தட் வி சி வெட் எவரி கம்ப்யூட்டர் ஆர் த மானிட்டர். ஒரு காமனான நம்ம இதுக்கு முன்னாடி காமன் இன்புட் டிவைஸ் பார்த்தோம், அது என்னன்னு பார்த்தோம், மவுஸுன்னு பார்த்தோம். மவுஸ் வந்து ஒரு காமனாக எல்லா பக்கமும் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் இருக்கிற ஒரு இன்புட் டிவைஸ், அதே மாதிரி காமனாக எல்லா கம்ப்யூட்டரும் இருக்கிற அவுட்புட் டிவைஸ் என்னது, மானிட்டர். மானிட்டர் இல்லாத கம்ப்யூட்டர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மவுஸ் இல்லாத கம்ப்யூட்டர் இருக்கும், மானிட்டர் இல்லாத கம்ப்யூட்டர் இருக்காது. நிறையா இருக்குது மவுஸ் இல்லாமல், நம்ம மவுஸ் இல்லாமல் கீபோர்டில் கூட பண்ணிக்கலாம், இருந்தாலும் கீபோர்டில் செஞ்சாலும் மவுஸ் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம், அதனால மவுஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, காமனாக இருக்கிறது என்ன, மானிட்டர். அப்புறம் என்ன இன்னொரு டிவைஸ் என்னது, ப்ரிண்டர். காமனாக வேறு என்ன டிவைஸ் இருக்கும், மானிட்டர் விட்டோம்னா ப்ரிண்டர் இருக்கும், எல்லாத்துலேயும் ப்ரிண்டரில் ப்ரிண்டருக்காக வச்சுப்பாங்க. பட் தேர் ஆர் ஸோ ஆல்சோ சர்வல் அதர் அவுட்புட் டிவைஸ். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அவுட்புட் டிவைஸ் இருக்குது. நீங்கள் அவுட்புட் டிவைஸ் கூகுள் சர்ச் பண்ணாவே நிறையா வரும், அதான் சொல்கிறேன், இன்னும் நிறைய அவுட்புட் டிவைஸ் இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் இல்லை, இன்னும் நிறைய அவுட்புட் டிவைஸ் இருக்குது, அதை பற்றி கீழே இருக்குது வாங்க பார்க்கலாம். விசல் நவு சி இன் திஸ் சாப்டர்ஸ் சம் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ் யூஸ்டு அரௌண்ட் அஸ். நாம் இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா சில அவுட்புட் டிவைஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில அவுட்புட் டிவைஸை நாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில், அதாவது இந்த லெசனில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம்.